எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் அண்ட் டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோவில் எந்த படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரஷ்யன் மூவி. படத்தோட பேர் வந்து தி கான்ஃபரன்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் அடிக்கடி எனக்கு இது வந்து ரெக்கமெண்டேஷன் காமிச்சிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த அதிகமாக ஹாரர் மூவிஸு, இந்த ஸ்லாஷர் மூவிஸு, சீரியல் கில்லிங் மூவிஸ்லாம் பார்க்குறங்காட்டி இது எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் காமிச்சிட்டே இருந்தது. என்னடா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி போட்டு இந்த படத்தை பார்க்க உட்காந்தோம். ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து மோரார்லெஸ் ஒரு 50 ஃபேமிலி இருக்குது. சுற்றிலும் வயல்வெளிகள் இருக்குது. அந்த இடத்த வந்து மொத்தமாக வளைச்சி போட்டு அந்த வயல்வெளி வீடுகளாக தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், ஒரு பெரிய மால் கட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஒரு கம்பெனி வந்து இறங்குது. அவங்க வந்து இந்த இடத்த காலி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட சமரசம் பேசி காலி பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க இது வந்து அந்த டீமில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. இது வந்து வியட்நாம் வீடு, அப்போ அந்த மாதிரி படத்தோட ஸ்டோரி மாதிரியே தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு. இவங்க வந்து எல்லாம் பேசி ஓகே பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து, இப்படி இந்த இடத்த கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல கேஸ் போ நடந்தால் தான் இவங்க இடத்த வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு அவர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. அப்போ இவர் வந்து இந்த கேஸ்னால தான் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காருன்னு சொல்லி போட்டு அந்த இடத்த வாங்குறது விற்கிற வந்து கோர்ட் வந்து ஹோல்டு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பணத்தை யூஸ் பண்ணி இந்த மால்காரங்க, லேண்டு இது பண்ணவங்க வந்து அந்த கேஸை உடச்சிட்டு திருப்பியும் அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே மால் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வர்றாங்க. அதை பற்றி விசாரிக்கிறதுக்கும் அந்த இடத்துல பிளான் போட்டு எங்கே வரலாம்னு சொல்லி பேசுகிறக்கும் இந்த முதல்ல ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் இருந்தாங்கள, அவங்க ஆஃபீஸ் டீம், அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்குள்ளே மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே நிறைய ஏற்றத்தாழ்வு, அவங்களோட கருத்து வேறுபாடெலாம் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விவசாயி வந்து இப்படி செத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும், இங்கே நம்ம மால் கட்டாக நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம், நிறைய பேருக்கு வேலையாக போகிறோம், இவங்களும் வசதியாக இருப்பாங்க, இந்த ஏரியா டெவலப் ஆகும், நிறைய ரேட்டு போகும், அதில் இவங்களுக்கே புரிய மாட்டேது, நம்ம காசு கொடுத்தான் லேண்டு வரோம்னு சொல்லி போட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நல்ல பொண்ணு மட்டும் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் ஒரு சோகமாகவே இது ஏன்டா இந்த வேலை கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்கு. இது நம்ம முடிச்சுட்டு நல்லபடியாக போனால் எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த போஸ்டரில் ஒரு பொம்மை படம் போட்டிருக்கல, தலையில் மாட்டுற மாஸ்க் மாதிரி, இந்த மாஸ்கை போட்டுட்டு ஒருத்தன் வந்து ஒவ்வொருத்தராக கொடூரமாக கொலை பண்ணுறான். அந்த இருக்கிற 10 பேரையுமே, அதில் வந்து அவன் கிட்டத்தட்ட 7-8 பேரை காலி பண்ணதுக்கப்புறம் 9வது அந்த டீம் லீடர் ஒரு லேடி இருக்குது, அந்த லேடி மட்டும் அந்த மாஸ்க்கை கழட்டி பார்த்துட்டு இவங்க ஒரு 5-6 பேர் சாகும்போதே என்ன எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம வேலையை இங்கேருந்து வேலையை விட்டு போன ஒருத்தான் நம்மளை கொலை பண்ணுறான், இந்த மால் வர்றது பிடிக்காமன்னு சொல்லி போட்டு இவங்க பேசிக்கிறாங்க. பட் அந்த 8வதாக கொலை செய்யப்பட்ட லேடி வந்து அந்த மாஸ்க்கை கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நீ வந்து நாங்கள் பேர் நினச்சால் இல்லையா, நீ யாருப்பான்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த கிளவையும் போட்டு தள்ளிடுறான். கிளைமேக்ஸில் தான் வந்து அது யார், அவங்களுக்கும் இந்த டீமுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஊரை வந்து விவசாய நிலத்தை எடுத்துகிட்டு மால் கட்டுறதுல இந்த மாஸ்க் போட்ட ஆளுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்லாஷர் மூவிஸ் பிடிக்கும், சீரியல் கில்லிங் மூவிஸ் பிடிக்கும்னா இந்த படத்தை தாராளமாக ஒரு முறையை பார்க்கலாம். ரொம்ப கொடூரமான விதத்தில் கொலையெல்லாம் பண்ணுவான். அதனால் இந்த பயந்தவங்க, இதே வீக்கானவங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கறத தவிர்த்துருங்க. மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்க என்ன மாதிரி ஆளுங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், கிளைமேக்ஸ் வரைக்கும் வில்லனோட மூஞ்சி காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதிலே வச்சு நம்மளை திக் திக்குன்னு பயமுறுத்தியே படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதனால் படத்தோட மேக்கிங் நல்லா இருந்தது. ரஷ்யன் மூவி அப்படிங்கிறனால சப்டைட்டிலோட பார்க்க முடிஞ்சுது. நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படம் இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட கதையோடு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.